ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு யூ. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம நிறைய பழ வகைகளை மறந்தே போயிட்டோம். அந்த லிஸ்ட்டில் இளந்த பழமும் ஒன்று. இந்த இளந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. நம்ம பாரம்பரிய உணவு முறையும் அவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. இந்த இளந்த பழத்தில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. பழத்தில் மட்டும் இல்லைங்க, இதனுடைய இலை வேர் பட்டைகளில் கூட நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. இதில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கிறதுனால இது நம்மளுடைய எலும்புகளை ரொம்பவே வலுப்படுத்துது. பித்தத்தையும் குறைக்குது. வாந்தி, தலை சுற்றல் அந்த மாதிரி இருக்கிறதையும் இது குறைக்குது. அதனால் இது கர்ப்பிணி பெண்களும் உணவில் சேர்த்துக்கலாம். உடல் வலியை குறைக்குது, செரிமான சக்தி அதிகப்படுத்துது. இப்படி இதனுடைய மருத்துவ பயன்களை சொல்லிகிட்டே போகலாம். இந்த இளந்த பழம் இனி எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இந்த இளந்த பழத்தை பயன்படுத்தி நம்ம பாரம்பரிய உணவான இளந்த வடையை எப்படி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான். நாளே நாள் பொருள் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வெல்லம். அப்புறமா இது செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு இளந்த பழம் போட்டுக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறமா பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம். இதை சேர்த்து இதை நல்லா இடிக்க வேண்டியது தான். இதை மிக்சியில் கூட போட்டு கொஞ்சம் குறப்பரப்பாக அரைச்சிக்கலாம். ஆனாலும் இந்த இடிக்கல்ல நம்ம கையாடவே இடிக்கும்போது இது ஒரு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ரொம்ப மையாக இடிக்க தேவையில்லை, லைட்டாக குறக்குறப்பாக ஒன்றும் பாதியமாக இடித்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி இடிச்செடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ எல்லா டேஸ்ட்டுமே கலந்துருக்கும். இனிப்பு, உப்பு, அப்புறம் இளந்த பழத்துலேயே கொஞ்சம் லைட்டாக கசப்பு புளிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும். அது போக நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கோம், உப்பும் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் அறுசுவையும் ஒன்றா ஒரே டிஷ்ஷில் இருக்குது. இதை எல்லா சுவைகளையுமே நம்ம ஒன்றா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு வந்துட்டு வரமிளகாய் இல்லைன்னா பழுத்த சிவப்பு மிளகாய் தான் சேர்த்துக்குவாங்க. ஆனால் அதை சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும், அதனால் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக செய்யணுன்னா நீங்கள் அந்த மாதிரி மிளகாய் கூட சேர்த்து செய்யலாம். இவ்வளோதாங்க நம்மளுடைய இளந்த வடை. இப்போ ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். இதையே வடை மாதிரி தட்டி நீங்கள் வெயிலில் உலர்த்தி வடை மாதிரி வச்சு எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லாருமே செய்து பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்ஷே இந்தாங்க. இது என்னதுமா? இளந்த வடை.